லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். வி ஃபார் யூ மீடியா. விஃபோய் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிவப்பு மஞ்சள் பச்சை. இந்த படத்தை அபிஷேக் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, சசி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு, சித்தார்த் மற்றும் ஜி வி பிரகாஷ் லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாமன் மச்சான் சண்டை வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இந்த படத்துல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சண்டை வருது. சித்தார்த் வந்து ஒரு டிராபிக் போலீஸா வராரு, ஜி வி பிரகாஷ் இந்த டிராபிக் ரூல்ஸ ஒடிச்சு வர ஒரு பைக் ரேசரா வராரு. சோ பொதுவாவே ஒரு தப்பு பண்றவனுக்கும் தப்ப தட்டி கேக்குறவனுக்கும் செட்டே ஆகாது. அப்படி இருக்கிற ஒரு நிலையில அக்கா தம்பிக்கு இடையில அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ள வந்து தம்பிக்கு ஒரு எதிரினா பாத்துக்கோங்களேன். இதுக்கு இடையில ஒரு பக்கம் அக்கா தம்பியோட பாசம், இன்னொரு பக்கம் மாமன் மச்சனுக்கு இடையே வர சண்டை. கடைசியில மாமனும் மச்சானும் ஒன்னா சேருவாங்களா மாட்டாங்களா, இதுதான் படத்தோட கதை. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ ரொம்ப டைம் எடுத்தாலும் ஒரு நல்ல தரமான படத்தை கொடுக்கணும்னு தான் சித்தார்த்தோட பாலிசி போல. ஒரு டிராபிக் போலீஸோட ரோல்ல வந்து ரொம்ப கன்வின்சிங்கா நடிச்சிருக்காரு. கோவப்படுறப்ப, சண்டை போடுறப்ப, ஜீவிக்கு டிப் ஃபார் டாட் குடுக்கறப்பெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்றாரு. ஜீவி பிரகாஷ் ஒரு கோவக்கார யங்ஸ்டரா வராரு. அவர் பைக் ரேசரா பண்ற ஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப எஃபர்ட் போட்டு சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு அக்காவுக்கு ஒரு தம்பியா மட்டும் இல்லாம ஒரு அப்பாவா ரொம்ப ப்ரொடெக்டிவா அக்காவுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் கரெக்டா பண்ணி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் அவர் வந்து நிறைய இமோஷனல் சீன்ஸ்ல வந்து கைத்தட்டல் வாங்குறாரு, நம்மளையும் கூட ஒரு தம்பியே என்ற ஒரு இமோஷனை ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. சிவப்பு மஞ்சள் பச்சை படத்து மூலமா ரெண்டு அழகான ஹீரோயின்ஸ் தமிழ் சினிமால டெபியூ பண்ணிருக்காங்க, லிஜமல் ஜோஸ் மற்றும் காஷ்மீரா பர்தேசி. லிஜமல் ஜோஸ் வந்து மலையாளம் சினிமால நிறைய நடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு இதுதான் முதல் தமிழ் படம். இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவ் அக்காவா நடிச்சிருக்காங்க. தம்பிக்காக அவங்களோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல கணவருக்கு ஒரு பக்க பலமா இருக்கிறப்பவும் சரி, ரொம்ப இமோஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படம் பார்த்து வெளியே வரப்ப நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு அக்கா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நம்மளையும் ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அக்கா என்ற கேரக்டர்ல வாழ்ந்திருக்காங்க லிஜமல் ஜோஸ், இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயின்கான கேப்பை ஃபில் பண்ணிருக்காங்க காஷ்மீரா பர்தேசி. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ வந்து பிரசன்ட்ல நம்ம எடுக்கிற ஒரு முடிவு ஃபியூச்சர்ல எப்படி பாதிக்கப்படுறன்ற ஒரு மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்களோட படத்தோட வில்லனா வர மதுசூதன் ராவ், சித்தார்த்துக்கு அண்ணனா வர பிரேம்குமார் மற்றும் பலர் அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ரோலை நல்லா பண்ணிருக்காங்க. பிரசன்னா எஸ் குமாரோட சினிமாடோகிராஃபில அண்ட் சன் லோகேஷோட எடிட்டிங்ல பிளாஷ்பேக் அண்ட் பிரசன்ட் போர்ஷன்ஸ் வந்து கரெக்டா கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ஸ் கொடுக்குற அந்த மைனியூட் எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், இல்ல பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல அந்த வேற கலர் டோன்ஸ் பிரசன்ட்ல லைக் டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ற அந்த கலர் டோன்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவங்களோட கரெக்டான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அப்கமிங் டேலண்ட் சித்துக்குமார் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இவரோட காம்போசிஷன்ல மயிலாஞ்சியே ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள்லயே பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சாங் மாறிடுச்சு, இட்ஸ் பிகம் அ ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன். அந்த சாங்கை தவிர்த்து படத்துல வர மற்ற சாங்ஸும் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அந்த இமோஷனுக்கு ஏத்த மாதிரி நல்லா கொடுத்திருக்காரு. அண்ட் படத்துல ஒரு சில பயங்கரமான த்ரில்லிங் சீன்ஸ் எல்லாம் வருது, அந்த த்ரில்லிங் எஃபெக்ட் ஏத்த மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கொடுத்திருக்காரு. உறவுகளோட ஆழத்தை வரிகளா கொடுத்திருக்காங்க லிரிசிஸ் மோகன் ராஜன் மற்றும் தமயந்தி. ஆர் சக்தி சரவணனோட ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் வயலண்டா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காரு. பிச்சைக்காரன் படத்தை தொடர்ந்து இயக்குனர் சசிக்கு கிடைச்சிருக்கிற அடுத்த வெற்றி படம் தான் சிவப்பு மஞ்சள் பச்சை. படத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போனாரு. டிஸ்கிரைபிங் தி ரிலேஷன்ஷிப் காம்ப்ளெக்ஸஸ், ஒரு அக்காவும் தம்பிக்கு இடையில இருக்கிற அந்த பாண்டிங் பத்தியும் சொல்லியிருந்தாரு. மாமன் மச்சனுக்கு இடையில இருக்கிற அந்த சண்டை பத்தியும் ரொம்ப ஒரு மாசான ஒரு விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. சீன்ஸா மட்டும் இல்லாம டைலாக்ஸ்லயும் அவர் எழுதியிருக்கிற அந்த வசனங்கள் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. சித்தார்த் வந்து அவர் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரெண்டு ரீசன் சொல்ற டைலாகா இருக்கட்டும், இல்ல சித்தார்த்தோட அம்மா வந்து அவர்கிட்ட பெண்கள் போட்டிருக்கிற ஆடைகளையே நீங்க இவ்வளவு கேவலமா பாக்குறீங்க அந்த டைலாகா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. டைலாக்ஸ் மட்டும் இல்லாம ஒரு த்ரில்லிங் ஆன ஸ்கிரீன் பிளேல மாசன சீன்ஸும் கொண்டு வந்திருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சித்தார்த் அண்ட் ஜிவி பிரகாஷ் ஒரு பைக் ரேஸ்ல போயிட்டு இருக்கிற அந்த ஒரு மாஸ் சீன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கைத்தட்டல் வாங்குது. படத்தை கொஞ்சம் கமர்ஷியலா முடிக்கணும்னு நினைச்சதுனாலதான் கிளைமேக்ஸ்ல லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் வில்லனோட கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போர்ட்ரே பண்ணிருக்கலாம். சிவப்பு மஞ்சள் பச்சை ஏன் இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா வேற்றுமை இல்லாத ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். அண்ட் இதோட படத்துக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்ட் கொடுத்திருக்காரு டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்ம டைரக்டர். சோ அந்த கனெக்ட் என்னன்னு நீங்க தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த படத்துக்கு என்ன சிக்னல் கொடுப்பீங்க, சிவப்பா மஞ்சளா பச்சையா? உங்களோட ஆன்சர்ஸ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களை மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூல சந்திக்கும் வரை திஸ் இஸ் பாரஸ்ரீயா சைனிங் ஆஃப் ஃபார் வி4யூ மீடியா. எல்லா தியேட்டர்ல பாருங்க, மொபைல்ல பார்க்காதீங்க.